Tax வந்து 298, exercise 5.2 lakh, question number 4. So population வந்து குடுத்துக்கு, ஒவ்வொரு இயர்லயே வரக்கூடிய population. 1951, 61, 71, 81. இதை பார்த்தா கண்டிப்பா இனிக்கு ஒரு இன்டர்வல் இருக்கும். இதனோட இன்டர்வல் வந்து 10, இதுக்கும் அப்படிதான் 10, this also 10. இந்த மாதிரி இனிக்கு ஒரு இன்டர்வல் இருந்தால்தான் யூ ஆர் யூசிங் ஃபார்வர்டு. யூ ஆர் யூசிங் ஃபார்வர்டு ஏற்கனவே இந்த ஃபார்மர் சொல்லியிருக்கோம், ஃபார்வர்டு இன்டர்பிரேஷன் ஃபார்முலா, முன்னோக்கு இடை சொல்கள், அந்த ஃபார்முலாவை பயன்படுத்த முடியும். ஈக்குவல் இன்டர்வல் இல்லை அப்படின்னா அந்த ஃபார்முலாவை பயன்படுத்த முடியாது. ஒவ்வொரு தமிழுமே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலா போன தமிழ் சொன்னால் அதே ஃபார்முலா தான், ஒய் நாட் டெல் ஒய் நாட் தென் டெல் ஸ்கொயர் ஒய் நாட் தென் டெல் க்யூ ஒய் நாட். இது வந்து நம்ம இந்த டேபிள் காலத்தில் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது இங்கே ஃபேக்டர் 1, 2, 3 இதெல்லாமே நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த கியூபால் ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஏன்னா நமக்கு எவ்வளோ கேட்டிருக்கோ அது வரைக்கும் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். இங்கே 75, 42, 58, 84 இந்த இயர் எனக்கு எழுதிட்டேன். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணேன், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணேன், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணேன். இந்த இந்த வேல்யூலேருந்து இதுக்கு பிரிச்சினா இருக்கிற வேல்யூவை சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் திஸ். இதில் நமக்கு ஃபார்வர்ட் அப்படின்னு வர்றதுனால வி ஆர் கன்சிடரிங் த ஃபர்ஸ்ட் வேல்யூ. இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ வர்றது எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். பேக்வேர்ட் அப்படின்னு வர்றப்ப கீழேருந்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். இதில் வந்து இந்த டாப்லேருந்து இது வரைக்கும் வரக்கூடிய பாயிண்ட்ஸை எடுத்துக்கணும். இது வேணா இப்படி கூட போட்டுக்கலாம். அப்போ இது வந்து நமக்கு இங்கே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கோ, ஒய் நாட் தென் இது ஒய் ஒன் சாரி டெல் டெல் இது வந்து ஒய் நாட்டு, இது டெல் ஒய் நாட் தென் டெல் ஸ்கொயர் ஒய் நாட் தென் இந்த வேல்யூவை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூ எல்லாமே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இது வந்து n கண்டுபிடிக்கிறது, x நாட் ப்ளஸ் n ஹெச் ஈக்குவல் டு ஃபர்ஸ்டில் கேட்கப்பட்டது 1955. அப்போ இது கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு 0.4. ஸோ இந்த இடத்துல n வரத்துலாம் 0.4 சப்ஸ்டிட் பண்ணிக்க. இது வந்து ஏற்கனவே நான் பிகினிங்கே சொல்லிட்டேன், இதோட வேல்யூலாம் இது இருக்கிறது இருக்கு இல்லையா, இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஜஸ்ட் மேல் கால்குலேஷன் தான். இது சப்ராக்ட் பண்ணி இந்த வேல்யூ வரும். இது நீ ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு தேட்ஃபோர் பாப்புலேஷன் ஹியர் யூ ஆர் ரைட்டிங் பாப்புலேஷன் இன் 1955 ஈக்குவல் டு 76.784 லேக்ஸ். தேங்க்யூ.